ஸோ ஹே கைஸ், இன்னைக்கு நியூ இயர். அதனால் நம்ம ப்ளம் கேக் வாங்கலாம்னு போனோம் பீச் ரைடு ஸ்வீட்ஸ் கடைக்கு. ஸோ அங்கே வந்து எப்படி இருக்கும்னு நான் கண்டிப்பாக சொன்னலாம் பாருங்கள். அவங்க வந்து இனிப்புகளில் 4 தலைமுறையாக அந்த கடையை வச்சுருக்காங்க அப்படின்னு போயிருந்தாங்க. ஆல்ரெடி 2-3 மாட்டி வாங்கியிருக்கோம். இந்த கடை வந்து விழாப்புறம் ரீசெண்டாக வந்து 1 இயர் தான் ஆகுது. லாஸ்ட் டிசம்பர் அதுக்கு முன்னாடி தான் வச்சாங்க. ஸோ ஒரு ப்ளம் கேக் 250 கிராம் வந்து 150 போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கடைக்குள்ளே போவோம். கடைக்குள்ளே போனோம்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து கீ கேக் வச்சுருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து 35 ரூபா. அப்புறம் நிறைய அந்த டீ கேக் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. டீ டைம் அப்போ சாப்பிட்ற கேக். அண்ட் இது வந்து அந்த பில்லிங் அந்த இது சும்மா நான் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள். அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ளம் கேக்கோட டப்பா, 200 கிராம் டப்பா. இப்படி தான் இருக்கும். ஸோ பிஜி நைடு வந்தாங்கலாம் போட்டு டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேக் வச்சுருந்தாங்க. அதான் ஃப்ரீஸ் பண்ண கேக் மாதிரி, அந்த க்ரீம் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் ஹல்வா எல்லாம் இருந்தது. ஸோ ஜஸ்ட் ஒரு லுக் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த சைடு வந்து சால்ட் பிஸ்கெட், அவங்களோட ஓன் சால்ட் பிஸ்கெட், கடல பிஸ்கெட் அண்ட் அவங்களோட ஓன் நெய்யே வந்து 500 ml 280 ருபீஸ் அண்டு அவங்களோட நெய் 200 ml வந்து 120. அப்போ இதெல்லாம் பிளெயின் கேக்கு 87 ருபீஸு. அண்ட் மேலே ரெண்டுமே வந்து ப்ளம் கேக். அண்டு இதுதான் கடை கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்புறமா இப்போ ஜூம் பண்ணதெல்லாம் வந்து அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், உருளைக்கிழங்கு சிப்ஸ், அப்புறமா அச்சுமுறுக்கு, அப்புறமா அந்த சைடு வந்து முறுக்கு இருந்தது, நார்மல் முறுக்கு. ஸோ கேக்ஸு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஹல்வா இதுதான். ஸோ நாங்கள் வந்து ஒரு வாங்கிட்டோம். ஸோ பை பை கைஸ், தேங்க்ஸ்.